நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜின் கதையை பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து தன்னோட மனப்பிரச்சனையை எதிர்கொள்ள தெரியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டான். ஞானி ஒருத்தரை பார்த்து தன்னோட மனப்பிரச்சனையை எடுத்து சொல்கிறான். சாமி, என் மனசு எப்பவுமே என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. நீ எதுக்கும் லாயக்கு இல்லாதவன். உன்னால் ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்ய முடியாது. எந்த வேலையை செய்ய தொடங்கும் போது இந்த மாதிரி சதா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குது. இதோட சண்டை போடுறது எனக்கு மிகப்பெரிய போராட்டம் இருக்குது சாமி. இதிலேருந்து நான் எப்படி விடுபடுறது, நான் நல்ல முறையில் எப்படி செயல்படுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறான். ஞானி உடனே, உன் மனம் சொல்கிறத கண்டுக்காத, உன் கவனத்தை வந்து உன் செயல் பக்கம் திருப்பு, உன் செயல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சாமி, கவனத்தை செயல் பக்கம் செலுத்தினாலும் மனசு இப்படி சொல்லிக்கிட்டே தான் சாமி இருக்குது, நான் என்ன தான் சாமி செய்கிறது அப்படின்னு திருப்பி அவன் சொல்கிறான். நீ மனசு வளவு சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா இருக்குதுன்னா எப்படிங்க சாமி அப்படின்னு அவன் கேட்குறான். மனம் எதனாச்சும் சொல்லிக்கிட்டே தான்ப்பா இருக்கும், அப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது, நீ ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறாரு. என்னை மன்னிச்சிடுங்க சாமி, நீங்கள் சொல்கிறது இந்த மரம் மண்டைக்கு கொஞ்சம் கூட புரியல. எனக்கு சுளீர்னு உரைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விதத்தில் சொல்லி புரிய வைங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியா, சரி சுடுகாட்டுக்கு போ. அங்கே கிடக்கிற பணத்துக்கிட்ட உன்னோட எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அத்தனை இழிவாக பேசுப்போ அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிறாரு. அவனும் போகிறான். சரி குரு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுநாள் அவன் திரும்பி வந்து, சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா, அப்படி நீ இழிவாக பேசுனதுக்கு அந்த பணம் பதிலுக்கு எதுனாச்சும் உன்னை திட்டுச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க சாமி. சரி சரி, அப்போ திருப்பி இன்றைக்கும் அதே சுடுகாட்டுக்கு போ. பணத்துக்கிட்ட எத்தனை புகழ்ந்து பேச முடியுமோ அத்தனை புகழ்ந்து பேசுப்போ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. அடுத்த நாள் அவன் திருப்பி அவர்கிட்ட வந்து, நீங்கள் சொன்னது மாதிரியே புகழ்ந்து பேசினேன் சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போயாச்சும் போனால் ஏதாவது உன்கிட்ட பேசுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுவும் பேசலைங்க சாமி அப்படின்னு சொல்கிறான். அந்த பணம் வந்து நீ பேசிய புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டதோ அதை போலவே நீ உன் மனசுக்கிட்டே நடந்துக்கப்போ. அப்படி நீ உன் மனசுக்கிட்ட நடந்துக்கிட்டால் தான் நீ உன் மனப்பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகும் கூட அவன் மனசு எதனாச்சும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அவன் வந்து அகத்தளவில் செத்தவனாக இருந்துக்கிட்டு புற வேலையில் ரொம்பவும் கவனம் செலுத்திக்கிட்டு வரான். நாளடைவில் வந்து அவனோட மனசு வந்து அந்த மாதிரி பேசுகிறத கூட அப்படியே நிறுத்திக்கிச்சு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள